இப்போ ஒரு லாஸ்ட் 10-15 இயர்ஸா வந்து இப்போ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பார்க்குற படங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்க்குறாங்க. தட் இஸ் லைக் வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ். நான் அவங்க படம்லாம் பார்த்துட்டு ரசிச்சிருவேனே தவிர உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஓகே, அதெல்லாம் நம்ம பண்றது தான் ட்ரெண்ட். There are many directors who go to edit and find it. They'll find it in dub. They'll rewrite the film in dub. Famous directors do this. With Shankar sir, it's not like that. இந்த திமிருக்காகவே இந்த 3 மணி நேரம் படத்தை 3.5 மணி நேரம் கூட ரோஸ்ட் பண்ணலாம். சார் சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். சோ இந்த சித்தார்த்தன் கோவை நாம ரோஸ்ட் பண்ணனும்னா முதல்ல இவங்க எல்லாம் இவ்வளவு ஆட்டிட்யூட ஹைப் கொடுத்துட்டு இருந்த இந்த இந்தியன் 2 என்ன லட்சணத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அப்பதான் நமக்கு ஒரு டெம்ப்ளேட் ஞாபகம் வரும். என்னடா இத வச்சிட்டடா இவ்வளவு வாய் பேசுனீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா உங்களுக்கு இந்தியன் 2வே பிடிக்கல. ஸோ நம்ம ஜஸ்ட் எல்லாரும் மாதிரி அவுட் அண்ட் அவுட்டாக ரோஸ்ட் மட்டும் பண்ணாமல் இது ஏன் இவ்வளோ பீ படமாக வந்திருக்குன்றதுக்கு என்கிட்ட ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. படம் தான் போர் அடிக்குது, படத்தை ரோஸ்ட் பண்ணுறதும் போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஷெடியூல் போட்டு வச்சிருக்கேன் மாமே. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு கடைசியாக இந்த வாய் பேசினவன ஆத்திரம் அடங்க வச்சு செஞ்சுட்டு போயிடலாம்ப்பா இந்த வீடியோவில். ரைட்டா? என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. ஸ்பூன் ஃபீடிங். ஐ படத்துல முதல்ல விக்ரமுக்கு முடி கொட்டும், பல்லு விழுகும், உடம்பு ஃபுல்லா பொக்கலம் வரும்ட்டு 3 தடவை ஒரே டாக்டர்கிட்ட போயிட்டு வருவாரு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடான விஷயங்கள்லாம் லேக் ஆகிடக்கூடாதுன்ட்டு எடிட்டர் ஆண்டனி முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா கச் கச் கச்சுன்னு கட் பண்ணி வச்சிருப்பாரு. நாமெல்லாம் அதையே பார்த்துட்டு லேக்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருக்கப்ப இப்போ ஒரு 12 வருஷம் கழிச்சு இதுக்கு மேல ஒருத்தன் ரிப்பீட்டடா சீன்ஸ் வச்சு லேக் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு சித்தார்த்தா அவங்க அம்மா அப்பா லஞ்சம் வாங்குறத வீடியோ எடுத்து அதை போலீஸ்ட கொடுத்து அப்புறம் சித்தார்த்த அம்மா அப்பா சித்தார்த்த புடி ஏண்டா ராஸ்கல் இப்படி பண்ணான்னு திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இது ஒரு 8 நிமிஷம் சீன்னு வச்சுக்குவோம். மறுபடியும் அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க அம்மாவை வீடியோ எடுத்து மாட்டி விட்டு ரோஸ்ட் வாங்கி வெளியே அனுப்பிச்சிட்டு இன்னொரு 8 நிமிஷம். இதே ஆர்டர்ல ஜெகன் அவங்க மாமாவை போட்டு விட்டு திட்டு வாங்கி வெளியே அனுப்பிச்சு இன்னொரு 8 நிமிஷம். அப்புறம் இன்னொரு ஆள் அவங்க குரூப்ல இதே ரொட்டீனை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இதுலயே லாக் ஆகிருது. ஒரு நல்ல எடிட்டர் நினைச்சிருந்தா இந்த ஹாஃப் அன் ஹவர் சங்க் அப்படியே வெட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துல இதை எல்லாத்தையுமே கன்வே பண்ணிடலாம். இன்னும் மேல போய் என் பையன் ஹரி அவர்கள்ட்ட எல்லாம் விட்டோம்னா 3 மணி நேரம் படத்தையே அரை மணி நேரத்துல முடிச்சிருவாப்ல. அதுக்கு மேல உள்ள ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு ஷார்ட்டா இருந்தாலும் அதை உள்வாங்கிக்கிற அளவுக்கு தான் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்றது மணிரத்னம் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாதுக்கு தெரிஞ்சிருக்கும் தான். பட் 2 பார்ட்டா எடுக்க சொன்னது யாரோட ஐடியான்னு மட்டும் சொல்லுங்க. காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம்ன்ற மாதிரி இதை 2 பார்ட்டா இல்லாம ஒரே பார்ட்டா பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா சித்தார்த்த பேசின வாய்க்குலாம் அவரோட டியூரேஷனே படத்துல 10 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அதுக்கு மேல காஜல் அகர்வால் வந்து இந்தியன் 3யையும் சேர்த்து ஒரு 3.25 மணி நேரமா பண்ணியிருந்தா கூட கொடுத்த 200 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா ஒருத்த அளவு காட்சி இந்த படம் வந்துடும். பட் இப்போ டெலிட்டட் சீன்ஸா கூட விட முடியாத கர்மம்லாம் படத்துல இருக்குது. கர்மம் இல்ல இது ஏன் இப்படின்னா சங்கர் இப்போ ஒரு ஹோம்லேண்டர் மாதிரி ஆயிட்டாருங்க. கண்டிப்பா ஹேராம் விருமாண்டிலாம் பண்ண கமல் சாருக்கு சீன் ஷூட் பண்ணும் போதே பி வாட வந்திருக்கும். அதே மாதிரி மணிரத்னமோட ஆல்மோஸ்ட் எல்லா படங்களையும் எடிட் பண்ண ஸ்ரீகர் பிரசாத் அவர்களுக்கும் சேம் ஸ்மெல் அடிச்சிருக்கும். சார் வேணா சார், பயங்கரமா அக்கிரமங்கள் பண்றீங்க சார், ஆடியன்ஸ் தாங்க மாட்டாங்க சார்னு சொல்லியிருப்பாங்க. பட் சங்கர் சாரை பொறுத்தவரை இந்தியாவில் கண்ணை மூடிட்டு 200-300 கோடி பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு பெரிய டைரக்டர். நான் சொல்றேன் என் படம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டா யாருனாலையும் தட்டி பேசிக்க முடியாது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி இப்போ வாங்கின ஆசடியில் 20 நிமிஷம் கம்மி பண்ணுறேன்னு சரண்டர் ஆயிருக்காங்க. பட் கண்டிப்பாக எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் கட் வந்தப்போல இருந்து ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ஜெயிச்சது சங்கர் சாராக தான் இருந்திருக்கும். பட் வெளியே ஆடியன்ஸ்ட பயங்கர பவ்யமாக இருக்காப்புல. ஸோ இதனால தான் சங்கர் அவர்களை தி ஹோம்லேண்டர் என்று கருதுகிறேன். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி சீப்பான விஷயங்களை பண்றது. இந்தியன் 1ல அந்த இந்தியன் கேரக்டர் கொலை பண்ற எல்லா ஆளுங்களுமே பிளாஷ்பேக்ல லிங்க் ஆனவங்க தான். அதே மாதிரி அன்னியன்ல கூட கொலை பண்ண போற ஆளுகளை பத்தி முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணிடுவாப்ல. ஸோ கொலை பண்றப்போ நமக்கு கனெக்டிங்கா இருக்கும். பட் இந்தியன் 2ல சும்மா ரேண்டமா ஒருத்தனை காட்டுவாங்க. 7 இருக்கு அவங்க கிட்ட தாத்தா போவாரு, நான் உன்னை கொலை பண்ண போறேன், ஏன் கொலை பண்ண போறேன்னா அப்படின்ட்டு அந்த கதையெல்லாம் சொல்றத கஷ்டப்பட்டு கேட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தா நான் வித்தியாசமா ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ண போறேன் பாருன்ட்டு பாட்டு பாடுற வருமா, குதிரையா மாத்திர வருமா, பொம்பளையா மாத்திர வருமா, எச்சி ஒழுகிற வருமான்ட்டு டிஸ்கஸ்டிங்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த டிஸ்கஸ்டிங்கை பத்தி 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் வேற பண்ணுவாப்ல. இப்போ இந்த குதிரை வருமா பாட்டு வருமா அப்புறம் போலீஸ்ல இருந்து ஜாலியா தப்பிக்கிறது, அப்புறம் கிளைமேக்ஸ்ல அந்த ஒத்தக்கால் சக்கர வண்டியிலே தாத்தா தப்பிக்கிறது, அதை பார்த்து கோபேக் இந்தியன் காமெடி பண்ணி ஊரே சேர்ந்து விரட்டுறதுன்ட்டு எங்களெல்லாம் பார்த்தா லூசு குதி மாதிரி தெரியுதா சங்கர் அவர்களே? இதெல்லாம் பார்த்து கமான் கமான் நாங்க கை தட்டுவோம்னு நினைச்சீங்களான்னு கேட்கிற மாதிரி ரைட்டிங்ல கொஞ்சம் கூட மெனக்கடவே இல்லை சார். சங்கர் அவர்கள் கெரியர் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்மளை இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஸ்டீரியோ டைப். இன்ன வரைக்கும் திருந்தல மாமான்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஸ்டீரியோ டைப்ஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. இந்தியன் தாத்தா லைவ் வர்றப்போ ஒருத்தன் ஒரு ஹேட் கமெண்ட் பண்ணுவான். அப்படி ஹேட் கமெண்ட் பண்றவனோட ஸ்லாங் என்ன, அகைன் சென்னை குப்பத்தூள்ல பூந்து கிரிஞ்சு ஃபைட் சீனு, அப்புறம் விஜய் மல்லையாக்கு 40வது பேரனே பிறந்திருக்கும், இன்ன வரைக்கும் அந்த ஆளை அட்டாக் பண்ணி சீன்ஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த ஆளுக்கு பொண்ணா மாத்திர வருமா போட்டு அவரை பொண்ணா மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் பின்னாடி காமெடி மியூசிக் போட்டு காமெடியா வச்சிருப்பாப்ல. அப்போ பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணா காமெடியா? இதுல இன்னொன்னு என்னன்னா, என் வாழ்க்கையில இவங்க கொடுக்குற ஸ்டீரியோடிபிக்கலான பொண்ணுங்க ரியாக்ஷன்ஸ்லாம் எந்த பொண்ணும் கொடுத்து பார்த்தது இல்லை. அப்புறம் பணக்கார வில்லன் எஜே சூர்யா தங்க செயின் தங்க ஷூ தங்க கார் எல்லாம் வச்சிருக்குதுன்ட்டு சின்ன புள்ளத்தனமான திகட்ட திகட்ட ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் படம் ஃபுல்லா இருக்குது. தூக்கிட்டு போய் தூக்கில போடுங்க சார். கமல் சார்லாம் உண்மையாலே பாவங்க. எல்லா ஸ்பீச்லயும் சங்கர் கமல் அவர்களை பத்தி என்ன சொல்லுவார்னா, 4 நாள் எடுத்தோம், 4 நாளும் ரோப்ல தொங்கணும், 48 ஃப்ரேம்ஸ்ல ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறோம், இந்த ஸ்பீடுக்கு பேசி அதை நடிக்கணும், பேசுற மொழி தமிழ் இல்லை. ஆனா அந்த சீன்ஸ் எல்லாம் படத்திலேயே சரியான மொக்க சீன்ஸ், அதுவும் இல்லாம அந்த ஹிந்தி லிப்சிங்க் எல்லாம் தமிழ்ல வேற டப் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு இவ்வளவு மேக்கப் போட்டு கமல் சார் கஷ்டப்பட்டதுக்கான பலனா இந்தியன் 2ன்ற ஒரு பி படம் வந்திருக்கு. என் லைஃப்லயே மொக்க கமல் சார் படம்ட்டு எதுவுமே சொன்னது இல்லை, பட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் படத்தையே இவ்வளவு பேச வேண்டியது ஆயிருச்சு. உலகத்துல எவ்வளவு பெரிய ரைட்டர் டைரக்டராகவே இருந்தாலும் அவங்க எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ன்றது பியா தான் இருக்கும். அதுக்காண்டி தான் செகண்ட் தேர்டுன்ட்டு எழுதுனதையே எழுதி இன்னும் பெட்டர் ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்க எழுதுனதே அகைன் வாசிச்சு பெட்டர் ஆக்காம ஃபர்ஸ்ட் டிராஃப்டை வச்சு மட்டும் படம் எடுத்தீங்கன்னா இந்த இந்தியன் 2 மாதிரி தான் வந்து இரிட்டேட் பண்ணும். There are many directors who will go to edit and find it. They'll find it in dub. They'll rewrite the film in dub. அதான் இவர் பேசுறத பார்த்தா வெற்றிமாறன் மார்ட்டின் காசஸ் எல்லாம் லூசு கூதி. இந்த இந்தியன் 2லயே ஒரு சீன்ல தங்க கக்கூஸ்ல ஆயி போறது, எச்சிலேயே ஹிந்தி எழுதுறதுன்ற மாதிரி சீன்ஸ்லாம் நாளைக்கு எடுக்க போறோம்னு தெரிஞ்சா வெற்றிமாறன் மாதிரி டைரக்டர்ஸ்லாம் அந்த கருமத்தை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு முந்தின நாள் நைட்டோ இல்ல ஸ்பாட்லயோ கூட உட்காந்து புதுசா எழுதிருப்பாரு. ஒரு ரைட்டர் ஒரு சீனை திரும்ப திரும்ப எழுத எழுத அந்த சீன் கண்டிப்பா இன்னும் பெட்டர் ஆயிட்டே தான் இருக்கும். டப்பிங்ல போயிட்டு லிப்சிங் பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இம்ப்ரோவைஸ் பண்றது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும்ன்றதுக்காண்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லயே எங்க ரைட்டிங் ரச்சகர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபுல் படத்தை பண்ணிடுவாருன்றதெல்லாம் பெருமை இல்லடா தற்குறி. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு இந்தியன் 2வே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன சினிமா புரிதல் உள்ள ஆளு தானே வேணும். ஸோ சித்தார்த் அவர்களே, இந்த ஸ்டாண்டப் காமெடியில் பண்ணுறதெல்லாம் மூவி ப்ரொமோஷன்ஸுக்கு பண்ணுறது ரொம்ப தப்பு. அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இவ்வளோ வாய் பேசுறதுலாம் மகா தப்பு. ஸோ இந்தியன் 2 பற்றி கண்டிப்பாக இன்னொரு வேற டாப்பிக்கும் இருக்குது, இன்னும் 2 நாள் அதை பற்றியும் பேசிடுறேன். அண்ட் மெம்பர்ஷிப்பில் டியூஸ்டே இன்னொரு வீடியோ வந்துடும். எக்ஸ்பெரிமெண்டலான வீடியோஸ்லாம் அங்கே பண்ணுறதால எப்படியோ அதெல்லாம் ஹை எஃபோர்ட்ஸ் வீடியோ ஆயிடுது. ஸோ நான் மெயின் ஸ்ட்ரீம் வீடியோஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வாங்க. இப்போதைக்கு ஜாலியாக போயிட்டு இருக்குது ரைட்டா.